பல்கலைக்கழக விரிவுரையாளர்களே, ரத்தினபுரி மாவட்ட நகரசபை வேட்பாளரும் நகர அதிபதி வேட்பாளருமான எம் குழுவின் தலைவர், ரத்தினபுரி நகரசபை அதிபதி வேட்பாளர், சர்வதேச ரத்தினக்கல் வியாபாரி இந்திரஜித் கடுவம்பல அவர்களே, எமது வேட்பாளர் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, 75 வருட காலமாக இலங்கை அரசியலில் நாம் மேற்கொண்ட பிழையான தீர்மானங்களினால் எம் நாடு பொருளாதாரம் மற்றும் அனைத்து செயற்பாடுகளிலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் எம் நாடு எல்லாவித செயற்பாடுகளிலும் மிக மிகவும் தள்ளப்பட்டு பின்னோக்கி பல கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இவ்வேளையில் நானும் தேசிய மக்கள் சக்தியினூடாக ஜாத்திக ஜனபல வேக எனும் தேசிய மக்கள் சக்தியினூடாக பங்கு பற்றி சேவையாற்றுவதற்கு முன்வந்துள்ளேன். எனினும் இம்மோசமான நிலை தொடருமானால் எமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன நடக்கும் என்பது நம் அனைவருக்கும் கேள்விக்குரியே. இந்நிலையை மாற்றியமைக்க ஜாத்திக ஜனபல வேக எனும் தேசிய மக்கள் சக்தி நமக்கு தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் நம் அனைவருக்கும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. சந்தர்ப்பத்தை அரிய முறையில் நல்ல முறையில் பாவிப்போம் என்று உங்கள் அனைவரிடமும் அன்பாக வேண்டுகொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தியினூடாக சேர்ந்து போட்டியிடும் வேட்பாளர்களை உங்கள் அன்பான உதவிகளை செய்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எம் அனைவருக்கும் உண்டு. நிச்சயம் நல்லதொரு அரசியலை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையை நாம் நாளுக்கு நாள் வளர்த்து கொள்வோம் என்ற வேண்டுகோளை இட்டு இடுகிறேன். ரட விநாசகரா என பாலகைண்ட விருத்தவ திரவிட சமாஜ நியோஜகரண மா இத்தாமத் பெஹபத்துவ இல்லா சிட்டினவா ஜாத்திக ஜனபல வேகலா விருத்தவ அப்பி நகி சிட்டுமூக்கியா லாங்கிக சமஸ்த ஜனதாவலேச ஜாத்திக ஜனபல வேக சமக ஹத்தல் வெந்தக மூக்கியா பெகபத்துவ ஆராதனா கர சிட்டினவா நாம் கைகோர்த்து கொள்வது உயர் கல்விமான்கள், வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், வியாபாரிகள், நம் கஷ்டங்களை அன்றாட நன்றாக புரிந்து கொண்ட மனிதர்கள் கூடாக. எனவே நாம் ஒன்றுபட்டு அரசியல்வாதிகளுக்கு மோசமான அரசியலை செய்யும் நயவஞ்சகர்களான அரசியல்வாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தியானது உண்மையும் தூய்மையும் தீர்மானமும் கொண்ட சக்தியாகும். தமிழர்களாகிய நாம் அனைவரும் தேசிய மக்கள் சபையோடு இணர்ந்து நம் மக்களினால் நம் பிரச்சனைகளை பார்த்து மனக்கண்களினால் சிந்தித்து செயற்படுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது உரிமையான வாக்குரிமையை மாலிமா சின்னத்திற்கு முன்னால்
தேசிய மக்கள் சக்தியின் சின்னம் மாலிமா சின்னம், ஜாதிக ஜனபல வகைய சின்னமான மாலிமா திசை காட்டி சின்னத்தை கூடாக இட்டு தாஸ் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்வோமாக என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்திஹாஸ் சேபு.